வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் இதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க, எப்படி வந்து ஃபுட்டை வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ வந்து ஃபுட்டுக்கு வந்து இங்கே வந்து செலவாகுது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து மே இன்டேக் வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், ஸோ எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டோட காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 150 ஒரு $200 இதுக்குள்ளே தான் வந்து அதிகபட்சம் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வெளியில் சாப்பிட்றதையும் சேர்த்து சொல்கிறேன் நான். நீங்கள் ரொம்ப கம்மியாக வந்து செலவு பண்ண நினச்சா $100 வந்து உங்களால் வந்து செலவு பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறது, ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு $2000 வந்து ஜிஐசி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு தேவையான அரிசி அந்த மாதிரி மெயினாக வாங்குறதெல்லாம் வந்து அது வந்து தனியாக வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கணும். அது இல்லாமல் மாதம் மாதம் நமக்கு வந்து ஒரு 100 to $150 அவ்வளோதான் வந்து சாப்பாடுக்கு வரும். நீங்கள் வெளியில் சாப்பிட்றது வந்து ஒரு வந்து $50 வரும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ஒரு மாதத்துக்கு சாப்பாடுக்காக வந்து நமக்கு வந்து செலவாகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே வந்து சமைச்சாலும் சரி, நீ உங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து சமைச்சு செலவு பண்ணாலும் சரி, இவ்வளோ தான் வரும். 100 to 200 தான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாகவே வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், ஸோ நான் என்னென்னலாம் வந்து சாப்பிட்றேன், எவ்வளோ வந்து செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்து பார்ப்போம். ஸோ பொதுவாகவே இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டைம் வந்து இருக்காது. இது வந்து டைம் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். காலையில் வந்து நம்ம வந்து ஒன்று காலேஜ் போகணும், அப்படிலாம் வேலைக்கு போகணும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட சமைக்கிற டைம் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சமைக்கலாம், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நான் இங்கே இருக்க மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னா ப்ரெட்டு, காலையில் வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் இதுதான் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ நானும் அதான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து என்னென்னா ஒரு 3 பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து கார்ன்ஃப்ளெக்ஸு, இது வந்து எப்படி அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்றது ஓகே தான். அது இல்லாமல் கூடவே வந்து ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிட்றது காலையில். அதுக்கு அடுத்து ப்ரெட்டு, அப்புறம் வந்து நட்டெல்லாம். ஸோ நட்டெல்லாம் வந்து இங்கே அது கொஞ்சம் சீப்பு தான். ஸோ அதை வந்து சாப்பிட்றது, ப்ரெட்டு கூட வந்து நட்டெல்லாம் வச்சு சாப்பிட்றது. இன்னொன்று வந்து ப்ரெட் ஆம்லெட். இது மூணு தான் வந்து மாற்றி மாற்றி நாங்கள் செய்வோம். அதே மாதிரி இப்போது சில நேரத்தில் நைட்டு வச்சு இதை நைட்டு வந்து சமைச்சோன்னா, ஸோ நைட்டு வந்து இப்போ வந்து சாம்பாரோ வேறு ஏதாச்சும் வந்து குழம்போ வந்து ரசத்தை சமைச்சோன்னா அதையும் வந்து காலையிலேயே வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து போகும். அடுத்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒன்றே நீங்கள் வந்து காலேஜில் இருப்பீங்க, காலேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து ஒன்று செஞ்சு எடுக்கணும், இல்லை மொதல் நாள் நைட்டு செஞ்சு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்கார்போர்டில் இருந்தபோது எப்படி பண்ணுவோன்னா, நைட்டு ஒரு நாள் நைட்டு வந்து சமைப்போம். நாங்கள் வந்து ஒரு 10-12 பேர்கிட்ட இருந்தோங்க. ஸோ பெரிய ஒரு பாத்திரத்தில் வந்து சமைப்போம். நைட்டு சமைக்கிறது தான் காலையில் அடுத்த நாள் மதியானம் வரைக்கும். ஸோ இதை வந்து ரைஸ் மட்டும் அப்போ எப்போ வச்சு நம்ம வந்து சாப்பிடுவோம். யார் யார் வேலைக்கு காலையிலே எல்லோரும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, 7 வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வச்சு நம்ம வந்து சாப்பிடுவோம். ஸோ இப்போது என் கிச்சனில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து கிராசரிஸ் தான். கிராசரிஸ் வந்து நாங்கள் மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். ஸோ இந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் நாங்கள் ஸ்கார்போவில் வாங்கினது. ஸோ இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, ஒரு பெரிய பாக்ஸில் நம்ம வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மிளகு, ஜீரகம், அதோடய தூள், அப்புறம் இதில் பொட்டுக்கல்ல அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்கார்போலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே இருக்குது, இந்தியன் ஸ்டோர்ஸில் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதே நேரத்தில் இங்கே இருக்க கல்ஃபில் இருக்க இந்தியன் ஸ்டோரெல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டோர் தான். ஸோ எல்லா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நாங்கள் இறாலே வாங்கிட்டு வந்துட்டோம். இறா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான கடை, ஸ்கார்போவில் இருக்குது தமிழ் கடை. அதே மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் இட்லி பொடி, இது என்னது பருப்பு பொடி, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. நாங்கள் ஸ்கார்போவில் இருந்துருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணல. சக்தி மசாலா இது எல்லாமே சிக்கன் பவுட்ரு இது என்னது இது மாதிரி நிறையா இருக்குது.
இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். இதை வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் மாற்றவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாமான்லாம் வந்து கொஞ்சம் இங்கேயோ நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரது வந்து கொஞ்சம் பெட்ரு. ஸோ இங்கே கிடைக்கும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு தடவை வரும்போது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரது பெட்ரு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே வாங்கின மளிகை ஜாமான் வந்து, இதுவும் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து வால்மார்ட்டில் இந்தியன் ஸ்டோரில் இது மாதிரி வாங்கினது தான். இதெல்லாம் எல்லாமே கல்ஃபில் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோ ஃப்ரெஸ் தான் வாங்கினது. தேங்காய், இது வந்து தேங்காய் துருவின தூள், அதனால் இது தேங்காய் டேஸ்ட்லேயே இருக்காது. இது மாதிரி இந்த சன்னா இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வாங்கினது. ஸோ புளி, புளி வந்து புளியும் இங்கே வந்து கிடைக்கும். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ஸ்டோர்ஸ்லையுமே இங்கே வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சுகரு, இது வந்து காஃபி போடுறது, அப்புறம் டீ, டீ காஃபி இதெல்லாமே இங்கே இருக்கும். பட் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்காது. அப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது, இது வந்து நார்மல் குக்கிங் ஆயில் இருக்குது. நல்லெண்ணெய் நம்ம இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும், இந்தியன் ஸ்டோரில் தமிழ் ஸ்டோரில் கிடைக்கும், இந்தியன் ஸ்டோர் எல்லாத்துலேயும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து சுகரு, இது வந்து சால்ட்டு, இது வந்து நார்மல் தான். ஸோ அதே மாதிரி நெய் வந்து நீங்கள் வந்து இருந்தால் எடுத்து வந்துடுங்க. ஸோ இப்போ நாங்கள் வச்சுருக்க நெய்யை பார்த்தீங்கன்னா நெய் மாதிரியே இருக்காது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு ஸ்மெல்லும் வராது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நெய் மாதிரி இருக்கும், பட் ஆனால் நெய் ஸ்மெல்லுங்கிறது கொஞ்சம் கூட வராது. நம்ம சாப்பிடும் போது வந்து நீ இந்த டால்டாலாம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நெய் இருக்கும். இது ஊறுகாய், இது வந்து இந்த பிரியா ஊறுகாய் வந்து இங்கே ஃபேமஸ், ஹைதராபாத்லேருந்து வருது. இது வந்து எல்லா மேக்ஸிமம் எல்லா இந்தியன் ஸ்டோர்லேயுமே இது வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் குக்கரு, எலக்ட்ரிக் குக்கர் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம், $20-25 வந்து கிடைக்கும். இந்த பிராண்டு, இந்த பிராண்டு வந்து நாங்கள் ஸ்டார்போர்டில் இருந்த வீட்டில் இந்த பிராண்டு தான் இருந்தது. ஸோ அதே வந்து நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேனெல்லாம் நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னா பெப்பர் பவுடர் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி இந்த பாக்ஸெல்லாம் நாங்கள் இந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். ஸோ இதில் உள்ள எல்லாமே இங்கே வாங்கினது தான், எதுவுமே நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரல, எல்லாமே இங்கே ஸ்கார்போவில் வாங்கினது தான். ஸோ கல்ஃபுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம், இங்கேயும் இந்தியன் ஸ்டோர் இருக்குது, இங்கேயும் இந்தியன் கிராசரிஸ்லாம் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்மளோட இது வரை வராது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி, இது வந்து கோதுமை மாவு ஆசீர்வாதோட, இதுவும் வந்து நாங்கள் ஸ்கார்போல் வாங்கினோம். இது வந்து மேக்ஸிமம் எல்லா நார்த் இந்தியன் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும், அதாவது இந்தியன் ஸ்டோர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ஸ்டோர்ஸ் தான். இது வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க, அதனால் கிடைக்கும். ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கடையில் எதுலேயுமே வந்து நம்ம சாப்பிட்ற பொன்னி அரிசி வந்து கிடைக்கல. ஸோ இது நாங்கள் வந்து ஸ்கார்போர்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தது, இது ஒரு நாங்கள் ஒரு மூட்டையே வாங்கிட்டு வந்துட்டோம். ரைஸ் வந்து இந்தியன் ஸ்டோர்லனா அது பாசுமதி இருக்குது இல்லை வேறு ரைஸ் தான் இருக்குது. அது வந்து நம்ம எப்போதும் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணல இருக்கோம்னா, இது முடிஞ்சிச்சுன்னா திரும்ப ஸ்கார்போர்ட்க்கு யாராச்சும் போகும்போது காரில் போகும்போது இன்னும் வாங்கிட்டு வரலாம். ஸோ இது வந்து துவரம் பருப்பு, இதுவும் வந்து நம்ம வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும். நம்ம மட்டுமே யூஸ் பண்ணுற தமிழ்நாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் இங்கே வந்து வாங்க முடியாது. இது எல்லாமே துவரம் பருப்பு தான். ஸோ நாங்கள் அங்கே எங்கே வாங்கினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக துவரம் பருப்பு தான் இருக்குது. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து வாங்க முடியும், இதெல்லாம் சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இங்கே இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும்னா நார்மலாக தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து கிடைக்கும், கேரட்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். சில நோ ஃப்ரில்ஸில் வந்து கத்திரிக்காய் கிடைக்கும், பட் ஆனால் வந்து வால்மார்ட்டில் இதெல்லாம் வந்து கத்திரிக்காயெலாம் கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து வால்மார்ட்டில் தான் வாங்கினோம், தக்காளி இதெல்லாம் வால்மார்ட்டில் தான் வாங்கினோம். சோயா மில்க் இது வந்து ஜூலியனோடது. ஸோ இதில் பாதி வந்து ஜூலியனோடது இருக்கும், அதெல்லாம் பாதி வெள்ளைக்கார ஐட்டமாக இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கேரட் வந்து இந்த மாதிரி பெரிய மூட்டையாக தான் கிடைக்கும், இந்தளவு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நிறையா வாட்டி இது வேஸ்ட்டாக தான் ஆகும், பட் இங்கே வந்து அது மாதிரி தான் வாங்க முடியும். அப்புறம் பச்சை மிளகா, பச்சை மிளகாய் இந்தியன் ஸ்டோர்ஸில் நாங்கள் வந்து ஸ்கார்போவில் வாங்கினோம், இங்கே இருக்க இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், வால்மார்ட்டு இதுலேயும் வந்து சில நேரத்தில் கிடைக்கும், எல்லா நேரத்துலையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் இங்கே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து 3 பேக்கெட் இருக்கும், குட்டி குட்டி பேக்கெட்டாக. ஸோ 3 லிட்டர் இருக்கும்,
அது பார்த்திங்கன்னா இது ஒரு லிட்ரு. ஸோ இந்த மாதிரி 2 லிட்டருக்கு வந்து இருக்கும். இது வந்து $3 வரும் ஒரு பேக்கெட் வந்து ஒரு டாலர் அந்த மாதிரி கணக்கு தான் வரும். ஸோ இது வந்து சீப்பு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூலியனோடது பீஃபு. ஸோ இதுதான் இப்போ நாங்கள் நேற்று வாங்கினது. இந்த ரெண்டு துண்டு மீன் வந்து $10 $10.8, $10.89 நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஸ்கார்போவில் ரொம்ப சீப்பாக இருக்கும். நாங்கள் ஒரு மீனே வந்து அந்த ரேட்டு கூட வாங்குவோம். ஏன் வந்து இப்படி இருக்குது கல்ஃபு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இல்லாமல் ப்ரெட்டு குக்கீஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஆப்பிள் இங்கே வந்து நாங்கள் நார்மலாக வாங்குறது ஆப்பிளு அப்புறம் வந்து வாழைப்பழம் வாங்குவோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நாங்கள் வாங்குற ஃப்ரூட்ஸாக இருக்கும். மற்றதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம அதை வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்மளால் வாங்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும். ஸ்ட்ராபெரி கூட வாங்க முடியும், ஸ்ட்ராபெரி செரி இது எல்லாமே கூட நம்மளால் வந்து வாங்க முடியும். அதெல்லாம் அதிகபட்சம் $5 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த கான்ஃப்ளெக்ஸ் சொன்னது வந்து நீங்கள் வால்மார்ட்டில் வாங்கினீங்கன்னா இந்த பிராண்டு வந்து வாங்க, கிரேட் வேல்யூ அப்படிங்கிறது. இது வந்து வால்மார்ட்டோட பிராண்டு. கிரேட் வேல்யூவில் நீங்கள் என்ன வாங்கினீங்கனாலுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. ஏன்னா வந்து அவங்களோட ஒரிஜினல் பிராண்டு. நாங்கள் டிஷ்யூ பேப்பர்லேருந்து எல்லாமே அந்த பிராண்டில் தான் வாங்குவோம். ஏன்னா அப்படி ரொம்ப நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஓவராலாக டோட்டல் பண்ணும் போதே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வால்மார்ட்டில் வாங்குறது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் பாத்திரம் அதெல்லாம் வந்து நீங்களே பார்த்து எடுத்துருந்துருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கிச்சன் எசென்சியல்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்து எடுத்துருவாங்க. முக்கியமாக நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரலான்னா மிக்சி கிரைண்டர். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம்லாம் கூட இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சி கிரைண்டர் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மகா வரைக்கலாம். மகா வரைச்சிங்கன்னா அதை வந்து ஒரு வாரத்து கூட ஸ்டோர் பண்ணி வந்து சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப சீப்பு. இட்லி அரிசியும் சரி உளுந்தும் சரி ரெண்டுமே வந்து வால்மார்ட்லேயே கிடைக்கும். நான் வந்து வால்மார்ட்லேயே பார்த்தேன் அன்றைக்கி. ஸோ அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ எங்களால் கிரைண்டர் வாங்க முடியல, கிரைண்டர் வாங்க ஷேர் பண்ணி சமைக்கலாம், ஷேர் பண்ணி மாவு அரைச்சி நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கிரைண்டோட ரேட் எவ்வளோன்னா $500 வருது, $400-$500 வருது. செகண்ட் ஹேண்ட்னாலே $250 வருது. ஸோ அதுக்கு வந்து எங்களால் போக முடியல. உங்களால் சின்னதாக ஒரு கிரைண்டரும் மிக்சியும் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க. மே இன்டேக் வரவங்களுக்குலாம் சொல்கிறேன். நீங்கள் மற்ற பாத்திரம்லாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். மற்றபடி கிளாத்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து ஜாக்கெட்லாம் இப்போ வந்து வாங்க தேவையில்லை. நீங்கள் சம்மரில் தான் வரப்போறீங்க. ஸோ கிளாத்ஸ் எல்லாம் டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் ஊர்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. மற்றபடி ஹூடி அதெல்லாம் இங்கே வந்து அங்கே வந்து வாங்க வேணாம். இங்கே வந்து அதே ரேட்டுக்கே நம்ம வந்து இங்கே வந்து வாங்க முடியும் H&M அதிலலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிச்சனு அப்புறம் இங்கே எப்படி சமைச்சு எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து முடிஞ்சால் வந்து காலேஜ் டூர் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து காலேஜ் வந்து நாங்கள் ஒரு காலையில் இல்லை நைட்டு அப்படின்னு அன்னிவன் டைத்தில் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.